இந்த வீடியோவை வழங்குவோர் பிபிடி பிசியோதெரபி படிக்க ரேவதி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி அவினாசி திருப்பூர். ஃபஹத் ஃபாசில் இந்திய சினிமாவுக்கு கிடைச்ச ரத்தினம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னாடி பெரிய பெரிய தப்பு செஞ்ச யாரையாச்சும் திட்டணும்னா நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்? ஓ, பெரிய பீப்பெல்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ். ராட்சசன், அரக்கன், அசுரன் இப்படிலாம் சொல்லி தானே திட்டுவோம். ஆனால் இப்போ ட்ரெண்டே மாறிடுச்சு. இப்போல்லாம் இந்த வார்த்தையை புகழ்கிறதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறாங்க. முக்கியமாக சினிமாவில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துகிற நடிகர்களை இப்படியெல்லாம் தாங்க புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மளோட தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் சமீப காலமாக ஒரு நடிகரோட ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் நடிப்பு ராட்சசன் அவர், நடிப்பு அரக்கன்க அவர் கிடையவே கிடையாது, நடிப்பு அசுரன் தான் அவர் அப்படின்னு தென்னிந்திய சினிமாவே கொண்டாடப்படும் ஒரு நடிகர்னா அது நம்ம ஃபஹத் ஃபாசில் தான். சில வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் மலையாள சினிமா ரசிகர்களை தவிர்த்து தென்னிந்திய மொழி ரசிகர்களுக்கு ஃபஹத் ஃபாசில்னா யாருப்பா, அவர் வந்து நம்ம டைரக்டர் ஃபாசிலோட பையன் தானே, மலையாள சினிமாவில் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் பலருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸோட ட்ரீம் கேர்ளாக இருந்தாங்கல்ல நம்ம நஸ்ரியா, அவங்களோட கணவராக ஒரு சிலருக்கு தெரியும். இதுக்கு எவ்வளோ மீம்ஸு, எவ்வளோ ட்ரால்ஸ் எல்லாம் அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மலையாள சினிமாவில் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் நடித்த முத படமே தோல்வி படம் தான். அப்போ பல விமர்சனங்கள் வந்ததால திரைத்துறையிலிருந்து பிரேக் ஒன்று எடுத்தார். ஆனால் அந்த பிரேக் நிரந்தரமானது இல்லைங்க. சிக்னலில் ரெட் லைட் எரியும் போது நம்ம போடுற பிரேக் மாதிரி தான், எப்படா பச்சை விளக்கு எரியும், ஆக்சிலேட்டரை முறுக்கலாம் பறக்கலான்னு காத்துட்டு இருக்க மாதிரியான பிரேக். அப்படி தான், எப்படா ஆக்சிலரேட்டரை முறுக்கலாம் பறக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஃபஹத் ஃபாசிலோட சினிமா வாழ்க்கையில் 2009 பச்சை விளக்கு எரிஞ்சதுங்க. அப்போ முருகன ஆக்சிலரேட்டரை இப்போ வரைக்கும் விடலைங்க. ஹைவேஸில் போகிற ஹை ஸ்பீட் கார் மாதிரி ஸ்பீட் பிரேக்கரும் இல்லை, சிக்னலும் இல்லை. ஃபஹத்தா பார்த்து நினச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆனால் அதுவும் ஜஸ்ட் டீ டைம் போல தான். மறுபடியும் அந்த பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம தளபதி விஜயோட வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படிங்கிற டைலாக வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கார் நம்ம ஃபஹத் ஃபாசில். தனக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் விருதுகளாக மாற்றினார். இதுவரை ஒரு தேசிய விருது, 3 ஃபிலிம்ஃபேர் விருது, 4 கேரள அரசு விருதுன்னு மொத்தம் 19 விருது வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சிருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு ராட்சசனை 2017 வெளியான வேலைக்காரன் படம் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஜெயம் ராஜா. ஜெயம் ராஜாவுக்கு ஃபஹத் ஃபாசில் ரசிகர்கள் பெரிய விசிலே போடலாம். அதிபன் மாதவ் அப்படின்ற கேரக்டரை பார்க்கும்போது, எப்பா நிஜமாவே பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் இப்படிப்பட்ட முதலாளிகள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வச்சிருக்கிறார். இதுக்கு காரணம் என்னதான் ஜெயம் ராஜா அவர்களோட எழுத்து ஒரு பக்கம் இருந்தாலும், அது அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தார் நம்ம ஃபஹத் ஃபாசில். அதுக்கப்புறம் சூப்பர் ரிலாக்ஸ் படத்தில் முகில் கதாபாத்திரம். நடிப்பை தாண்டி டைரக்டர் தியாகராஜா எழுதின வசனங்களை ஃபஹத் ஃபாசில் சொல்லும்போது ரொம்பவே ஆழமாக ரசிகர்கள் மனசில் பதிஞ்சுது. சூப்பர் டியூலக்ஸ் படத்தை தொடர்ந்து அடுத்து ஃபஹத் ஃபாசில் தமிழில் என்ன படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பாராத மாதிரி லாக்டவுன் வந்துச்சு. ஆனால் அங்கே தான் கதையே மாறிச்சு. தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்ற மொழி படங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக மலையாள சினிமாவில் அந்த சமயத்தில் துல்கர் சல்மான், ஃபஹத் ஃபாசில் படங்கள் பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. ஃபஹத்தோட கும்பலாங்கி நைட்ஸ், ட்ரான்ஸ், அதிரன், ஜோஜி, மாலிக் இப்படி எல்லா படங்களையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடி தள்ளினாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த லாக்டவுன் தான் ஃபஹத் ஃபாசிலோட சினிமா பயணத்தில் அவருக்கு புது ரசிகர் படையவே அன்லாக் பண்ணுச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் திரைத்துறையில் சில சரிவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் அடுத்தடுத்து நல்ல படங்கள் வெளியாகி மறுபடியும் சினிமா ரசிகர்களை தியேட்டருக்குள்ளே வரவழைச்சது. அப்படி 2022 வெளியான விக்ரம் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணது இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். விக்ரம் படத்தோட முதல் பாதியை விறுவிறுப்பாக கொண்டு போனது லோகேஷ் கனகராஜோட திரைக்கதையாக இருந்தாலும், ரசிகர்களை கொண்டாட வச்சது அமருங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த நம்ம நடிப்பு அரக்கன் ஃபஹத் ஃபாசிலோட நடிப்பு தான். முக்கியமாக இடைவேளையில் அமரும் விக்ரமும் சந்திக்கிற அந்த சீன் யாருனாலையாவது மறக்க முடியுமா? ரெண்டு நடிப்பு அரக்கர்களும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. விக்ரம்க்கு அப்புறம் சமீபத்தில் வெளியான மாமன்னன் படம் தியேட்டரில் வந்தப்பவே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஒரு பக்கம் மாமன்னனா வடிவேலு நடிப்பையும், மறுபக்கம் ஃபஹத் ஃபாசில் ரத்னவேலுன்ற கதாபாத்திரமாக வாழ்ந்ததையும், இன்னொரு பக்கம் இதுவரை இல்லாத அளவு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தின உதயநிதி அவர்களோட நடிப்பையும் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. சமூக வலைதளங்களில் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஃபஹத்துக்கு மாஸ் வீடியோ எடிட் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. பலரும் நேரடி தமிழ் படங்களில் நடிக்க சொல்கிறாங்க. சிலர் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வில்லனாக நடிக்க சொல்லியும் கேட்குறாங்க. இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாம் ரத்னவேலா ஃபஹத் ஃபாசில கொண்டாடலை, மாமன்னனாவோ அதிவீரனாவோ ஃபஹத் நடிச்சிருந்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா ஃபஹத்தோட இத்தனை வருஷம் நடிப்புக்கு கிடைச்ச வெற்றி இது. இப்படி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபஹத் ஃபாசில் அடுத்தது தமிழில் யாரோட இயக்கத்தில் இல்லை எந்த நடிகருக்கு வில்லனாக நடிக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் நடித்த படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் பிபிடி பிசியோதெரபி படிக்க ரேவதி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி அவினாசி திருப்பூர்.